ஒரு ஆண்டு நிறைவு செய்திருக்கிறார்கள். இன்னும் 4 ஆண்டுகள் அவர்கள் நிறைவு செய்ய வேண்டும். அதனால் இன்னும் பல நல்ல திட்டங்களை முன்னெடுத்து செல்ல வேண்டும். திராவிட மாடல்னு சொல்றது, திராவிட மாதிரின்னு சொன்னால் நல்லா இருக்குமோ? வணக்கம். முதலில் கோவைக்கு வந்ததில் எனது மகிழ்ச்சி. இன்னும் சொல்லப்போனால் நம்ம தூய்மை பாரதம் என்ற ஸ்வச் பாரத் இந்தியாவில் முதல் 100 நகரங்களில், 75 நகரங்களுக்குள்ள பட்டியலிட்டதில் கோவை இருக்குது. அது கோவை இருக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அதனால் கோவை இந்த முறையும் ஒரு நல்ல ஒரு இடத்திற்கு வருவோம் என்று நினைக்கிறேன். அதனால் நாம் மரியாதைக்குரிய பாரத பிரதமர், இந்த தூய்மை நகரமாக கோவை இருப்பது மகிழ்ச்சி. அதனால் கோவைக்கு வந்ததில் எனக்கு மகிழ்ச்சி. சரி, அதனால் கோவைக்கு வந்தது மகிழ்ச்சி. அதுவும் ரோட்டரி கிளப் நிகழ்ச்சி என்பது எனக்கு மிக பிடித்தமான ஒன்று. உலகம் முழுவதும் போலியோவை கட்டுப்படுத்துவதில் அவங்களோட பங்கு இருக்குது. அதே மாதிரி தடுப்பூசியை எடுத்து சென்றதில் அவங்க பங்கு இருக்குது. நாம் மரியாதைக்குரிய பாரத பிரதமருக்கு என்றைக்குமே நன்றியுள்ளவளாக இருப்பேன். ஏனென்றால் இன்றைக்கு 180 கோடியை தாண்டி தடுப்பூசி டோஸ்கள் போட்டு இன்றைக்கி 2 வருடம் கழித்து இப்படிப்பட்ட கூட்டங்களுக்கு நம்ம வர முடிகிறதே தடுப்பூசிகளை நாம் எடுத்துக்கொண்டது தான். அதனால் தடுப்பூசியை கொடுத்த மத்திய அரசிற்கும் அதை முன்னெடுத்து சென்ற மாநில அரசுகளுக்கும் நான் எனது பாராட்டை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய காலகட்டத்தில் ஆனாலும் கொரோனா முழுசும் போயிடுச்சு நம்ம நினைக்க வேண்டாம். அதனால தான் தமிழக அரசு கூட மாஸ்க் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இன்னும் நம்ம கொஞ்ச நாளைக்கு மாஸ்க் போட்டுட்டு, யாரெல்லாம் ஊசி போடலையே அவங்கெல்லாம் ஊசி போட்டுட்டு, யாரெல்லாம் பூஸ்டர் டோஸ் போடலையே அவங்கெல்லாம் பூஸ்டர் டோஸ் போட்டுட்டு, குழந்தைங்களுக்கு குறிப்பாக தடுப்பூசி போட்டுட்டு நாமெல்லாம் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதை நான் எல்லாத்தையும் இன்னொன்று உணவு பழக்கத்தில் நாம் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். அது மட்டுமல்ல, மரியாதைக்குரிய பாரத பிரதமர் கரீப் கல்யாண் யோஜனா, அதாவது இந்த தொற்று காலத்தில் கொடுத்த அரிசி, அது உலகம் முழுவதும் என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியாவில் எதிர்ப்பு சக்தியையும் பசியை போக்குவதற்கும் பிரதமரின் அந்த திட்டம் மிகுந்த பலனுள்ளதாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க. அதனால் நாம் வந்து இன்றைக்கி உலக சுகாதார நிறுவனத்திலிருந்தோ சரி, வேறு இடத்துலேருந்தோ சரி, இந்தியாவில் இறப்பு விகிதம் அதிகமாக இருந்தது அப்படின்னு ஒரு தகவலை சொல்கிறாங்க. இந்தியா அதை மறுத்து இருக்கிறது. ஏனென்றால் இந்த ஐசிஎம்ஆர் டைரக்டர் சொன்ன மாதிரி நம்ம நாடு மாதிரி பிறப்பிற்கும் இறப்பிற்கும் சரியான ரெஜிஸ்டர் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். இந்த சர்டிஃபிகேட் எல்லா விதத்திலும் தேவை என்பதனால் மக்கள் அதை புரிந்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லை, எல்லா இடங்களிலும் இறப்பு கணக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அதனால் உலகத்தில் சில இடங்களில் ஏதோ இந்தியாவில் அதிகமாக இறப்பு விகிதம் வந்துவிட்டது என்பதை போன்ற ஒரு தோற்றத்தை கொடுக்கிறார்கள். அது அப்படி இல்லை இந்தியாவில். அதுவும் ஏன்னா நான் 2 மாநிலங்களை நேரடியாக பார்த்ததுனால நான் சொல்கிறேன். நாம் மாதிரி இன்னும் சொல்லப்போனால் எல்லோரும் நினைத்ததை விட இந்தியா இந்த தொற்றை மிக வெற்றிகரமாக எதிர்கொண்டு இருக்கிறோம் என்பது தான் எனது கருத்து. அதனால் நாமளும் இனிமேல் இன்னும் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்றது எனக்கு கருத்து. முதலில் தமிழக அரசு ஓராண்டு நிறைவு பெற்றதற்கு தமிழக அரசிற்கு நான் எனது வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு ஆண்டு நிறைவு செய்திருக்கிறார்கள். இன்னும் 4 ஆண்டுகள் அவர்கள் நிறைவு செய்ய வேண்டும். அதனால் இன்னும் பல நல்ல திட்டங்களை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்பது எனது கருத்தாக இருக்கிறது. அதான் தாய்மொழி கற்றுக்கணும். அதனால தான் நான் என்ன சொன்னேன், எல்லாத்துலேயும் ஒரு தாய்மொழியில் முழுமையாக இருக்கணும் அப்படின்றதான். திராவிட மாடல்னு சொல்றது, திராவிட மாதிரின்னு சொன்னால் நல்லா இருக்குமோ அப்படின்னு ஒரு சின்ன ஒரு யோசனை. அதான் அதனாலதான் என்னை பொறுத்த வீட்டில் தமிழை நம்ம முழுமையா, இன்னொரு மொழியை வேண்டாம்னு சொல்றதுக்கு பதிலாக நம்ம மொழியை முழுவதுமாக கற்றுக்கொண்டு இந்த புதிய கல்விக் கொள்கையில் நம்ம வந்து பல மொழிகளை கற்றுக்கொள்ளலாம். 8 வயதிற்குள்ள குழந்தைகளுக்கு அதிகமான மொழிகளை கற்றுக் கொடுக்கலாம்னு சொல்கிறாங்க இல்லையா. மருத்துவர் என்ற முறையில் சொன்ன நிறைய கருத்துக்களை குழந்தைகளுக்கு ஏற்றுக்கொள்கிற சக்தி மூளைக்கு இருக்குது. அதனால் நம்ம புதிய கல்விக் கொள்கையில் அதிக மொழிகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது எனது தாழ்மையான கருத்து. நன்றி.